என்ன பண்றதுக்காக இங்க வந்தேன்? எதுவுமே ஞாபகம் இல்லையே. வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எது வேணும் சார்? நீ என்ன என்ன இங்க காய்கறி வாங்குறதுக்காக கூட்டிக்கிட்டு வந்தியா? அதுக்காக தான் கண்ணியே திறக்காதீங்கன்னு சொன்னியா? சார், நாம இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நான் ஒன்னும் உங்களை இங்க கூட்டிட்டு வரல, என்ன நம்புங்க சார். ஆளை விடு சார். நில்லுங்க சார், நான் சொல்றதை கேளுங்க சார். ரொம்ப நன்றி வீர், நீ சொன்ன மாதிரி உன் வார்த்தையை காப்பாத்திட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா இடத்துக்கும் நீ பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீயே மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. நீ எதையோ என் கிட்ட மறைக்கிற. பண்டி, நீ சொல்லு, எந்த ரூம்லையும் பெயிண்ட் டப்பாவே காணோம். உண்மையை சொல்லு, அவன் மேஜிக் தானே பண்றான். இவனுக்கு ஏனாச்சே? அதே மாதிரி ஃபைட்டிங் நல்லா பண்ணுவானு பார்த்துடலாம். கையா இலகி இருப்பா. என்னோட கையு, இப்ப நான் என்ன பண்றது? உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. பிரகாஷ்க்கு எப்படி புரிய வச்சீங்கன்னு தெரியல. இப்பெல்லாம் அவன் படிப்புல ரொம்பவே ஆர்வம் காட்டுறான். அது வந்து நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாலகுருஜி தான் இதையெல்லாம் பண்ணிருக்கார். எல்லாரோட லீல. என்ன சொன்னீங்க, குருஜியா? அது யாரு? இவர் தான் பாலகுருஜி. ஓ, நீங்க தான அந்த குருஜி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சின்னவரா இருக்கீங்க. நான் சொன்னது சரிதானே குருஜி? நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயும் அட குருஜி எங்க போயிட்டாரு? ஆமா, அந்த
குருஜி இங்க தானே இருந்தாரு, திடீர்னு எங்க போயிட்டாரு? போதும் போதும், நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன்.
ரொம்ப தேங்க்ஸ் வீர். உனக்கு இந்த பாக்ஸ் எப்படி கிடைச்சது? மங்கிங்க அதை கீழே போட்டுட்டு ஓடி இருக்கோங்க. வீர் அதை எடுத்துக்கிட்டு வந்து, ஆமா ஆண்டி அப்படிதான் நடந்தது. என்ன இவன் ஜெட்டு மாதிரி பறந்து வரான்? இது உன்னால எப்படி முடியுது தம்பி? கொஞ்சம் பதில் சொல்ல. நீ இவ்வளவு வேகமா ஓடி வர, நீ மனுஷனா இல்ல பூதமாப்ப? நீ ஓரமா நின்னா நான் உனக்கு எல்லா விஷயமும் சொல்றேன். நீ என்னதான் புல் மாதிரி ஓடி வந்தாலும் இந்த புல்லட் பாண்டிய உன்னால பிடிக்க முடியாது தம்பி. எத்தனை தடவை நாங்க தப்பிச்சிருக்கோம் தெரியுமா? எங்களை பிடிக்கிறது மட்டும் இல்ல, எங்களை தொடக்கூட முடியாது. சரி சரி தம்பி, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என் பேரு வீர் ஜிண்டு. இவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. இவன் மைண்ட்ல இருக்கிறது எரேஸ் பண்ணு. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம், பார்த்ததெல்லாம் மறந்து போ. கோழி மாறி மாறிடு, கொக்கரக்கொன்னு கூவிடு. சார், இவன் தான் உண்மையான திருடன். திருட்டு போன எல்லா பொருட்களும் இவன் கிட்ட கிடைக்கும். கூட்டிட்டு போங்க. ராமு ராமு, நீயா திருடன்? என்னால நம்பவே முடியல. பிரமாதம் வீர், நீ முடியாத ஒரு காரியத்தை முடிச்சு காட்டியிருக்க. ரொம்ப சந்தோஷம் சார். நம்பிக்கையோட என்ன வேலை பண்ணாலும் அதை நம்மளால சாதிக்க முடியும்.